இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் லே அண்ட் ட்ரில்லிங் ப்ராக்டிக்கலை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்கக்கூடியது லே மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். லே மிஷினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து மிஷின் டூல்ஸ் உடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல மிஷின் டூல்ஸ் இல்லையா, அது ஃபாதர் ஆஃப் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் அப்படின்னா, ஒரு பொருளை தயாரிக்க வேண்டியதுன்னா பெரும்பாலும் நம்ம வந்து எதை சார் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டீலு தான் நம்ம இருக்கோம். ஸோ அது மாதிரியான ஃபெரஸ் மெட்டீரியல்ஸை வந்து கட் பண்ணுறதுக்காக எதை சார் யூஸ் பண்ணுறோம், அதில் சர்ஃபேஸ் மீன்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக, நமக்கு தேவையான சேர்த்து எடுத்துகிட்டு வரதுக்காக எதை சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லேத் மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். லேத் மிஷின் மூலமாக ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு தேவையான அளவு ரிமூவ் பண்ணிக்க முடியும், நம்ம மெட்டீரியலே நமக்கு தேவையான சேர்த்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக பயன்படுத்தக்கூடிய தான் இந்த லேத் மிஷின். சார் இந்த லேத் மிஷின் எப்படி சார் வடிவமைக்கப்பட்டிருக்கு, நம்ம இங்கே என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லேத் மிஷினில் எது மாதிரியான வேலையெல்லாம் செய்யலாம், என்னென்ன ப்ராசஸ்லாம் செய்யலாம், எப்படி அது கையாளுது, என்னென்ன டூல்ஸ் வந்து அதுக்கு தேவை, என்னென்ன டூல்ஸ் வந்து அதுக்கு தேவை, இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேத் மிஷினை பற்றி அறிமுகப்படுத்த போகிறோம். ஜஸ்ட்டாக தான் லேத் மிஷினை பற்றி அறிமுகப்படுத்த போகிறோம். என்ன சார் அறிமுகம், லேத் வந்து ஃபாதர் ஆஃப் மிஷின் டூல்ஸ். லேத் வந்து ஃபாதர் ஆஃப் மிஷின் டூல்ஸ். சரி, என்ன சார் இதனுடைய பார்ட்ஸ், எப்படி சார் இது ஒர்க் ஆகும், இதனுடைய வடிவமைப்பு எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா தெரியும். கீழே ரெண்டு காலம் மேலே ஒரு பெட்டு வந்து அமைச்சிருக்கேன், ஒரு பெட்பகுதி வந்து அமைச்சிருக்கேன், காலம் ரெண்டு காலம் அது மேலே ஒரு பெட்பகுதி வந்து அமைச்சிருக்கேன். இந்த பெட்பகுதி மேலே வந்து பெட்டு மேலே என்ன சார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஹெட் ஸ்டாக் ஒரு டைல் ஸ்டாக் வந்து அமைச்சிருக்கேன், ஹெட் ஸ்டாக் மற்றும் டைல் ஸ்டாக் அமைச்சிருக்கேன். அது கூட ஒரு பெரிய கேரேஜ் வாகனம் இணைச்சிருக்காங்க. சரி, இந்த எக்ஸ்ட்ரா கூட என்ன சார் இணைச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா கூட செக் வந்து இணைச்சிருக்காங்க. செக் அப்படின்ற மாதிரி வந்து இணைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா செக். சரி, இந்த செக்கு எப்படி என்ன சார், இந்த செக்குடைய வேலை வந்து என்ன சார், செக்குடைய வேலை வந்து என்ன சார் அப்படின்னா, இந்த செக்குடைய வேலை மிக முக்கியமான வந்து என்னென்னா, பணிபுரிய அது ஒர்க் பீஸ் வந்து தன்னுடையே இருக்குமோ பிடிச்சிக்கும், பணிபொருளை பிடிச்சிக்கிறது தான் என்னுடைய வேலை, பணிபுரியில் பிடிச்சிக்கிறது தான் என்னுடைய வேலை. சரி, இந்த செக்கு அதே சமயத்தில் ரொட்டேட்டும் செய்கிறோம். ரொட்டேட் பண்ணுறதாக நம்ம என்ன சார் பண்ணுவோம், சில புள்ளிஸ் மூலியமாகவோ கியர்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மின் மோட்டார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது மின் மோட்டார் மூலமாக ஒரு பெல்ட் கண்ணில் அதிகமாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த செக்கை வந்து என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணலாம், செக்கை வந்து ரொட்டேட் பண்ணலாம். இந்த செக்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் செக்கு இருக்குது. இருந்தாலும் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, த்ரீ ஜா செக் அண்டு ஃபோர் ஜா செக் வந்து யூஸ்வலி தான் நம்ம அதிகபட்சமாக வந்து பயன்பாட்டில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் என்ன சார் த்ரீ ஜா செக் ஃபோர் ஜா செக் அப்படின்னு சொல்லும்போது, த்ரீ ஜா இருக்கிறதுக்காக மூன்று விதமான பிடிப்பொருள் வந்து இருக்கும். பிடிக்கிறதுக்காக மூணு பார்த்தீங்கன்னா நிறம் தெரியும், மூணு ஜா இருக்கும். இதில் இன்னொன்று ஃபோர் ஜா செக்கில் நாலு ஜா இருக்கும், ஃபோர் ஜா செக்கில் ஃபோர் ஜாஸ் ஜஸ்ட் ஆகலாம். சரி, இது என்ன சார் அதுக்கு இருக்கிட்டு கொண்டீங்க, ஏன் சார் அது நாலு வைக்கிறாங்க மூணு வைக்கிறாங்க. இந்த மூணு ஜாயிருக்கக்கூடிய மிஷினரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சேர ஒரு புள்ளியில் வந்து மூணு ஜாவும் சேரும். இதில் ஒன்று நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஜாவை நடத்தோம் அப்படின்னா இன்னொரு ரெண்டு ஜா ஆட்டோமேட்டிக்காகவே அது கூடவே சேர்ந்து நடத்துவோம். ஃபோர் ஜாச்சுக்கலே அது மாதிரி ஜாவ்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு சேர வந்து நகர்த்து ஒவ்வொரு ஜாவையும் தனித்தனியாக நகர்த்தி நமக்கு தேவையான சென்டர் பாயிண்ட்டை நம்ம பணிபுரிய ஒருக்கூடிய நடுப்பகுதியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்போது, நமக்கு தேவையான சென்டர் பகுதியை வந்து என்ன பண்ணிருந்திருக்கோம், நாங்கள் தான் செட் பண்ணிருந்திருக்கோம். அதுதான் இதுக்கும் அதுக்கான டிஃப்ரெண்ட். சரி, அடுத்த பகுதி அப்படின்னா டைல்ஸ் ஸ்டாக்கு. டைல்ஸ் ஸ்டாக் இந்த டைல்ஸ் ஸ்டாக்குடைய வடிவமைப்பு எப்படி சார் அமைச்சிருக்காங்க, ஒரு பார் வந்து இணைச்சிருக்காங்க. இந்த பார் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இந்த டைல்ஸ் ஸ்டாக்குடைய சென்டர் பகுதி ஒரு சேர சரியாக ஒரு நேர்கோட்டை வடிவமைச்சிருக்காங்க. ஏன் சார் அப்படின்னா, இது டைல்ஸோடைய வேலை பணிபுரியை குறிச்சிக்கிறதும் தான், பணிபுரியை இணைச்சிக்கிறதும், அதே சமயத்தில் எக்ஸ்ட்ராவுடைய வேலையும் பணிபுரியை குறிச்சி தான். ஸோ ஒரு சேர ஒரு நேர்கோட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பணிபொருளை நம்ம வெட்டி எடுக்கும்போது அனைத்து பகுதியும் ஒரு சீராக வந்து வெட்டி எடுக்க முடியும். ஸோ அதனால் இதனுடைய சென்டர் பகுதியும் அதனுடைய சென்டர் பகுதியும் ஒரு நேர்கோட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா கேரேஜ். கேரேஜை பொறுத்தவரையும் கேரேஜுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்குது. என்ன சார் பார்ட்ஸ் இருக்குது, ஒரு டூல் போஸ்ட் இருக்குது, அதாவது நம்ம வெட்டக்கூடிய மெட்டலுக்கான வெட்டுலி அப்படின்னு சொல்கிறாங்க.
வெட்டு நம்ம ஊரில் பார்த்துருக்கோம், வெட்டுலி பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு வெட்டுலி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெட்டுலியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற பொழுது தான் இந்த டூல் போஸ்ட். இதுதான் டூல் போஸ்ட். டூல் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய மெத்தட் ஆஃப் டூல் போஸ்ட்டுக்கு, சிங்கிள் வே டூல் போஸ்ட்டு, டூ வே டூல் போஸ்ட்டு, ஃபோர் வே டூல் போஸ்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. நாம் இங்கே பார்க்க முடியும் ஃபோர் வே டூல் போஸ்ட்டு. அதாவது நாலு டூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நாலு பக்கங்களையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் வே டூல் போஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஸ்லைடு அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா, இது கிடை மட்டுமா நகரக்கூடிய அமைப்பு. ஒரு சில ஆப்ரேஷன்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் டைம், ஒரு பொருளுடைய ஒரு பொருள் நம்ம தயும் போது அந்த பகுதி வந்து டேப்பரை வந்து உருவாக்கணும், சாய்வான பகுதியை உருவாக்கணும் அப்படிங்கும் போது இந்த காம்பவுண்ட் ஸ்லைடை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஸ்லைடு அப்படின்ற பகுதி இருக்குது. கிராஸ் ஸ்லைட் அப்படின்ற பகுதி இருக்குது. இது என்ன சார் கிடைச்சுனா பெரும்பாலும் ஃபீடு கொடுக்க பயன்படுது. ஃபீடுன்னா என்ன சார், முதல்ல நமக்கு ஃபீடுன்னா என்ன தெரியணும், முதல்ல நமக்கு ஃபீடுன்னா என்ன தெரியணும். ஃபீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகாத, நாம் பெற்று இந்த சாரி பணிபுரி எவ்வளோ ஆழத்துக்கு வெட்டணும் இந்த வெட்டுளி மூலிமா, இது மூலிமா சிங்கிள் பாயிண்ட் கட்டிக்கிட்டுருவோம். அது கிளாஸ் பார்க்கலாம் சிங்கிள் பாயிண்ட் கட்டிக்கிட்டுருவோம் எவ்வளோ ஆழத்தில் வெட்டணும்னு முடிவு பண்ண முடியும் தான் இந்த கிராஸ் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த பகுதியும் நான் சரிப்பா. இதுதான் இந்த ஏற்புடைய பார்ட்ஸ், மிக முக்கியமான பார்ட்ஸ். இன்னும் ஒரு சில பார்ட்ஸ் தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீட் ஸ்க்ரூ இருக்குது. லீட் ஸ்க்ரூ மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேரேஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நடத்த முடியும். நம்ம ஹேண்டில் மூலிமா நடக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி ஹேண்டில் மூலிமா நடக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காகவே நகர்த்த வைக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த லீட் ஸ்க்ரூ ஒரு பகுதி வந்து மின் மோட்டருடைய இன்னொரு பகுதி கூட கியர் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் லேட் மிஷின். சரி, இது மூலிமா என்னென்ன சார் ஆப்ரேஷன் பண்ணலாம், என்னென்ன சார் ஆப்ரேஷனாக கவனிச்சுங்க. முக்கியமான பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் என்னென்ன சார் ஆப்ரேஷன் பண்ணுறது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது லேத் மிஷின் ரெண்டு காலம் இருக்குது. அந்த காலங்கிற ஒரு பெட்டு அமைப்பு வந்து அமைச்சிருக்கேன், பெட்டு சரியா. அந்த பெட் மேலே வந்து என்ன சார் இருக்கா, ஒரு எட் ஸ்டாக் அமைச்சிருக்காங்க. எட் ஸ்டாக் டைல் ஸ்டாக்கும் அமைச்சிருக்காங்க, டைல்ஸ். அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு கேரேஜ் வந்து டூல் போஸ்ட், காம்பவுண்ட் ஸ்லைட் அண்டு கிராஸ் ஸ்லைட் அப்படின்ற பாகமாக அமைச்சிருக்காங்க. இது என்னென்ன சார் வேலையை செய்யும், எப்படி சார் வேலை செய்யலாம், எப்படி சார் கையாளலாம், எப்படி சார் ஒரு ஒர்க் பீஸு, ஒரு மெட்டலை ஒடுங்கட்டை உருவம் பண்ண ஒரு மெட்டலை, மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய மெட்டலை எப்படி சார் ரிமூவ் பண்ணிட்டு வெட்டி எடுத்துகிட்டு நம்ம ஒரு சேலை நம்ம தேவையான சேவை எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது அனைத்தையும் அடுத்து வரும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்கலாம். தேங்க்யூ.